வெல்கம் பேக் டு லவ் ஆஃப் சயின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6th to 10th வரைக்கும் அளவீட்டியல் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டாப் 50 குவஸ்டின்ஸை தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஒரு குவஸ்டின்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த லெசனை நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த லெசன்ஸை வந்து நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு குவஸ்டின் போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், அழகு என்பது யாது? ஸோ அழகு என்பது, ஸோ அதுக்கு சரியான விடை நிலையான மதிப்பு. அழகு என்பது நிலையான மதிப்பு. செகண்ட் ஒன், நீளத்தை அளவிடும் திட்ட அளவீடு எது? ஸோ ஆன்சர் இஸ் மீட்டர். ஸோ நீளத்தை அளவிடும் திட்ட அளவீடு மீட்டர். தேர்ட் ஒன், நீளத்திற்கான அழகு அல்லாதது எது? ஸோ நீளத்திற்கு அல்லாத அழகு எது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆன்சர் பவுண்டு. பவுண்டு தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஒளிச்சரிவின் எஸ்ஐ அழகு. ஒளிச்சரிவோட எஸ்ஐ அழகு கேண்டிலா. ஃபிஃப்த்து ஒன், எஸ்ஐ அழகு முறை அமல்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1971 எஸ்ஐ அழகு அமல்படுத்தப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட்டு ஆறாவது பாருங்கள், எஸ்ஐ அழகுமுறையின் விரிவாக்கம். ஸோ எஸ்ஐ அழகுமுறையோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அதோடய விரிவாக்கம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதுதான் எஸ்ஐ அழகுமுறையோட விரிவாக்கம். ஏழாவது குவஸ்டின், எஸ்ஐ அழகுமுறையில் அடங்கியுள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை? ஸோ அடிப்படை அளவுகள்ன்றது 7, நீளம் நேர் அதெல்லாம். ஸோ மொத்தம் 7 அடிப்படை அளவுகள் உள்ளது. எய்த் ஒன்று பாருங்கள், எஸ்ஐ அழகுமுறையில் அடைய முடிய வழி அளவுகள் எத்தனை? ஸோ எய்த் ஒன்று. ஸோ அதுக்கு ஆன்சர் 22. ஸோ எஸ்ஐ அழகுமுறையில் அடங்கியுள்ள வழி அளவுகள் மொத்தம் 22. ஸோ அடுத்து ஒன்பதாவது பாருங்கள், எஸ்ஐ அழகு முறையில் குறியீடுகளை எழுதும்போது விதிமுறைகளுள் தவறானது எது? ஸோ அதுக்கு ஆன்சர் அலகுகளின் முடிவில் நிறுத்தற்குறிகள் இட வேண்டும், இதுதான் தவறானது. சரிங்களா? ஸோ அலகுகளின் முடிவில் நிறுத்தற்குறிகள் இட வேண்டும், இது தவறானது. நெக்ஸ்ட்டு ஒன், பத்தாவது பாருங்கள், எஸ்ஐ அழகு முறைப்படி நீளத்தோட குறியீடு என்ன? எம், மீட்டர் சொல்லுவோம்ல, எம் தான் ஆன்சர். பதினொன்றாவது, விசையின் அலகிற்கான குறியீடு எது? இது நியூட்டன், கேபிட்டல் நியூட்டன். பன்னிரெண்டாவது, வெப்ப ஆற்றலின் அழகு எது? வெப்ப ஆற்றல்னாலே ஜூல் தான் ஆன்சர். ஜூல் தான் வெப்ப ஆற்றலோட அழகு. நெக்ஸ்ட்டு பதிமூணாவது, கிலோகிராம் அதாவது 40 கிலோகிராம் என்பதை குறிக்கும் முறை எது? ஸோ ஆன்சர் இஸ் 40 கிலோகிராம் தான், அதுக்கு குறிக்கும் முறை வந்து 40 கிலோகிராம் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காரணம் கூற்று தருக, அதாவது அதாவது கூற்று பாருங்கள், பரப்பளவு என்பது ஒரு வழியளவு, காரணம் வந்து அடிப்படை அளவான நீளத்தை 3 முறை பெருக்கினால் கிடைக்கிறது. ஸோ இதில் ஆன்சர் வந்து என்ன பார்த்தோன்னா கூற்று சரி, காரணம் தவறு. கூற்றுக்கு ஏற்ற காரணம் இந்த இடத்துல இல்லை. நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது, கூற்று சமநிறையுள்ள இரும்பு மற்றும் தங்கத்தை ஒப்பிட்டால் இரும்பானது அதிக பருமனை கொண்டிருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஸோ காரணம் ரெண்டாவது, தங்கத்தை விட இரும்பு நடத்தி குறைவு, அதுதான் விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பதினாறாவது பாருங்கள், எஸ்ஐ அழகு முறையின் சிறப்பியல்புகளுள் தவறானது எது? ஸோ தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த அணு எண்களின் அடிப்படையில் அமைந்துள்ளது, இதுதான் இதில் வராது அந்த அணு எண்களின் அடிப்படையில். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் அணு எண்களின் அடிப்படையில் அமைந்துள்ளது அது. அடுத்து பதினேழாவது, பொருத்துகளை கொடுத்துருக்காங்க. ஸோ நீளத்தோட எஸ் அழகு மீட்டர், நிறைக்கு கிலோகிராம், காலத்துக்கு வினாடி, வெப்பநிலைக்கு கெல்வின். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 4, இதுதான் சரியான விடை. அடுத்து பதினெட்டாவது பாருங்கள், நீளத்தோட குறியீடு, நீளத்துக்கு குறியீடு என்ன சொல்லுவோம்? எம்மு. நிறையோட குறியீடு கேஜி, காலத்துக்கு செகண்டு, அண்ட் வெப்பநிலைக்கு கேள்வின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்போ இது சரியான விடை ஒன்றில் இருக்குது, இதுதான் சரியான விடை. சரிங்களா, அடுத்து 19வது பாருங்கள். மின்னோட்டத்துக்கு ஆம்பியர் சொல்லுவோம், பொருளின் அளவுக்கு மோல் சொல்லுவோம், ஒளிச்செறிவு கேண்டிலா, தலைக்கோணம் ரேடியன். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 2 இருக்குது, இதுதான் சரியான விடை, 19வதுக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் 20வது பாருங்கள். ஒளிச்செறிவினை அளவிடும் கருவி அது, அதாவது ஒளிச்செறிவை அளவிடக்கூடிய கருவி. ஸோ இதில் பாருங்கள், ஒளிமானி இருக்குது, ஒளிச்செறிவு மானி இருக்குது, அப்போ இது ரெண்டும் தான், ஒளிமானியும் ஒளிச்செறிவானி ரெண்டுமே ஒளிச்செறிவினை அளவிடும் கருவி. 21வது பாருங்கள். ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறனுக்கு லூமென், லூமென்னு சொல்லுவோம். அடுத்து 22வது பாருங்கள். எஸ்ஐ அலகு முறையில் வெப்பநிலையின் அலகு, ஸோ அது வந்து கெல்வின், வெப்பநிலையோட அலகு கெல்வின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அடுத்து 23வது பாருங்கள். எஸ்ஐ அலகு முறையில் மின்னோட்டத்தின் அலகு, ஸோ மின்னோட்டத்தின் அலகு என்ன, ஆம்பியர்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து 24, பின்வருவனற்றுள் மெட்ரிக் அலகு முறை அல்லாதது எது? ஸோ இந்த எஃபிஎஸ் தான், எஃபிஎஸ் ஃபுட் பவுண்டு செகண்ட், இது தான். அடுத்து 25வது பாருங்கள். சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ் ஆகிய 3 அலகு முறையிலும் ஒரே அலகினை உடையது எது? ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து காலம், இது 3 ஒரே அலகு உடையது எதுன்னு பார்த்தோன்னா இந்த காலம் தான். சரிங்களா, இது 25வதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்து 26 பாருங்கள். ஏ என்ற பொருளானது பி என்ற திரவத்தில் மிதக்கிறது, அப்போ இனில் ஏபி என்பது முறையே என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு சரியானது இரும்பு மற்றும் பாதரசம், இது தான். அடுத்து 27வது, காலத்தை மிக துல்லியமாக அளவிடும் கருவி எது? துல்லியமாக அளவிடக்கூடிய கருவினா அணுகடிகாரம் தான், அதுதான் துல்லியமாக அளவிடும். அடுத்து 28, எண்ணிலக்க கடிகாரங்கள் அதாவது மின்னணுவியல் கடிகாரங்கள் எவ்வகையை சார்ந்தது? ஸோ 28வது, அதுக்கு ஆன்சர் காட்சி அடிப்படையில் அமைந்த கடிகாரங்கள், அதுதான் மின்னணுவியல் கடிகாரங்கள் அந்த வகையை சார்ந்தது. அடுத்து 29வது, பின்வருவனற்றுள் செயல்படும் திறன் அடிப்படையில் அமைந்த கடிகார வகை எது? ஸோ இப்போ ஆன்சர் இஸ் இந்த குவாட்ஸ் கடிகாரமும் அணு கடிகாரம், இது ரெண்டும் தான், அப்போ 1 மற்றும் 2. இந்த குவாட்ஸ் அணு கடிகாரங்கள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஸோ இது குவாட்ஸ் படிகங்கள் அணு அதிர்வுகளின் அடிப்படையில் அந்த தத்துவத்தில் தான் இது செயல்படுது. அடுத்து 31வது, துல்லியத்தன்மை அடிப்படையில் சிறந்த கடிகார வகை எது? ஸோ இதுவும் குவாட்ஸ் கடிகாரமோ அணு கடிகாரமோ, அப்போ ஆப்ஷன் 3 வருது. அடுத்து 32வது, கூற்று காரணம், தற்போது விண்வெளித்துறையில் அணு கடிகாரங்கள் பயன்படுத்தப்படுகிறது, காரணம் அணு கடிகாரங்கள் அதிக துல்லியத்தன்மையை வாய்ந்தவைன்னு சொல்கிறாங்க. அப்போது கூற்றும் சரி, காரணம் கூற்றை தெளிவாக விளக்குகிறது. அடுத்து 33வது, பின்வருவனவற்றுள் காட்சியின் அடிப்படையில் அமைந்த கடிகார வகை எது? ஆன்சர் ஒப்புமை கடிகாரம். அடுத்து 34வது, பின்வருவனவற்றுள் தவறான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது அணு கடிகாரம் அணுநிறை, இதுதான் தவறான இது, மீதி எல்லாமே சரியான வகையில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 35வது, பின்வருவனவற்றுள் சரியான கூற்று எது? இதில் எது எது சரியான கூற்று அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சரியான கூற்று பார்த்தோன்னா எல்லாமே தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே மேற்கண்ட அனைத்துமே சரியான கூற்றுக்கள். அடுத்து 36வது, பின்வருவனவற்றுள் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் இந்த 4 சரியான கூற்றாக தான் இருக்குது. ஸோ இந்த 4 நீங்கள் நல்லா பார்த்துங்க. இந்திய திட்ட நேரம் ஈக்குவல் டு கிரீன்விச் சராசரி நேரம் ப்ளஸ் 5:30 hours, அதுதான். அடுத்து 37வது, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாருங்கள், மிர்சாபூர் 82.5 degrees அண்ட் ஐஎஸ்டி 15 degrees, சாரி ஜிஎம்டி ப்ளஸ் 5:30 degrees அண்ட் கிரீன்விச் 0 degrees அண்ட் 24 நேர மண்டலங்கள், அதுதான் 15 degrees. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து எது இருக்குது, 37வதுக்கு இந்த செகண்டில் இருக்கிறது, இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் 38, பொறுத்துக, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரு ஒளியாண்டு என்பது 3.153 × 10⁻⁷ வினாடி, ஒரு ஒளியாண்டு ஈக்குவல் டு 9.46 × 10⁻⁵ மீட்டர்,
ப்ராக்சிமா சென்டாரி என்ன 4.22 ஒளியாண்டு, அண்ட மையத்திலிருந்து புவியின் தொலைவு 25,000 ஒளியாண்டுகள். இப்போது அதுக்கு இதுக்கு சரியான ஆன்சர் ஏற்கனவே சொன்ன நம்ம 38 ஆப்ஷன் 3. 39 பாருங்கள், ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்ள டேஷ் அளவி அவசியமாகிறது. ஸோ அதுக்கு எல்லாமே தான், திட்ட அளவு, கருவி, ஏற்றுக்கொள்ள வல்லப்பள்ள அளவு, இது எல்லாமே. அடுத்து 40 பாருங்கள், பின்வரும் நூற்றில் சரியான கூற்று எது? ஸோ சரியான கூற்று இதுலேயும் எல்லாமே சரி. அடுத்து 41 பாருங்கள், ஒரு எண்ணெய் முழுமையாக்குதலுக்கான விதிகளை வரிசைப்படுத்துக. ஸோ இதுக்கும் ஆப்ஷன் 4. ஸோ 41. ஸோ சரியாக அதாவது மாறி மாறி இருக்குது, அதை நம்ம சரியாக வரிசைப்படுத்தணும். அடுத்து 42, எண்ணெய்களை முழுமையாக்கலின் அடிப்படையில் பின்னோட்டு தவறான இணை எது? ஸோ தவறான இணை என்பது ஆப்ஷன் 3, 42 1.864 1.87 கொடுத்தாங்க, இது தவறான இணை. அடுத்து 43, பின்வரவற்றில் சிறந்த துல்லிய தன்மை நுட்பம் ஆகியவற்றை குறிக்கும் படம் எது? ஸோ சரியான குறிக்கக்கூடிய படம் இதில் இந்த ஆப்ஷன் 3, இந்த படம் தான் சரியாக குறிக்குது. அடுத்து 44, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஸோ சரியானது இதுலேயும் எல்லாமே அனைத்தும் தான், எல்லாமே சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 45, திரவங்களின் பருமனையை அளக்கும் கருவி எது? இதுலேயும் அந்த பிப்பெட்டு, பியூரெட்டு, அளவிடும் குடுவை, இது எல்லாத்துலேயுமே நம்ம திரவங்களோட பருமனை நம்ம அளக்கலாம். அடுத்து 46, 1 லிட்டர் = 1000 cc 1 லிட்டர் = 1000 cc. அடுத்து 47, பொருத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் 3. சரிங்களா, இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்து 48, பொறுத்துக்க தான் இதுக்கு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 2 இதுதான் சரியான விடை. ஸோ அப்போ சதுரம் = a², செவ்வகத்துக்கு LNTB, முக்கோணத்துக்கு வரைபடத்தால், வட்டத்துக்கு πr², ஒழுங்கற்ற வடிவத்துக்கு வரைபடத்தால். ஸோ அப்போது 48 ஆப்ஷன் 2. அடுத்து 49 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் 2 இதுதான் அதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்கள், 51, 12 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் உடைய செவ்வகத்தோட பரப்பு கேட்டிருக்காங்க. இப்போ செவ்வகத்துக்கு பரப்பு கேட்டாங்கன்னா பரப்போட ஃபார்முலா வச்சு நம்ம போடணும். ஸோ இதில் சரியான விடை வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னா 48 m². ஸோ நம்ம நீளம் இன்ட்டு அகலம் 4×12 = 48. ஸோ அதில் யூனிட் வந்து m², செவ்வகத்து பரப்புக்கு m². ஸோ அப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அளவீட்டல் பாடத்தில் 50 வினாக்களை நம்ம பார்த்தோம். இது லெசனை நீங்கள் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே இன்னும் அளவீட்டலில் இன்னும் நிறையா குவஸ்டின்ஸ் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் போடுறோம், இதை பார்ட் 1 வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க, நிறைய பயனுள்ள இந்த மாதிரி தகவல்களை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.